வெள்ளியில் முதலீடு செய்வது சிறந்ததா என்று பார்த்து வரும் நிலையில் தங்கத்தை போலவே வெள்ளியும் எதிர்காலத்தில் ஏற்றம் காணுமா? அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் பார்க்கலாம். பண்டைய காலம் முதலே நம் முன்னோர்கள் வெள்ளியில் பூஜை சாமான்கள் மற்றும் பாத்திரங்களை பயன்படுத்துவதை பழக்கமாக கொண்டு வந்திருக்கின்றனர். வெள்ளி நகைகளை ஆபரணங்களாக அணிவதை இன்றைய தலைமுறையினர் விரும்பி வருகின்றனர். இதனால் சந்தையில் விதவிதமான வெள்ளி நகைகள் விற்பனைக்கு வரத் தொடங்கியுள்ளன. இதற்கு எட்டாக்கனியாக தங்கம் மாறி வருவதால் பொதுமக்களின் பார்வை வெள்ளியின் பக்கம் திரும்புவதும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இவை ஒருபுறம் இருக்க, சிறிய தொகையை முதலீடு செய்து லாபம் ஈட்ட நினைப்பவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார் தங்க வைர வியாபாரிகள் சங்க செயற்குழு உறுப்பினர் இனியன். லாபம் சம்பாதிக்க போறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து ஆர்னமெண்ட்ஸாவோ இல்ல அந்த யுடென்சில்ஸோ வாங்கக்கூடாது. நீங்க வந்து பார் சில்வர் காயின்ஸ் அதுக்குலாம் ஈடிஎஃப் அந்த மாதிரி போய்க்கணும். இப்போ சில்வருக்கு கூட இந்தியாவில் ஈடிஎஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷத்துலேருந்து. அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாக்கா நீங்க 100% ப்ராஃபிட்டை நீங்க இது கிடைக்கும் உங்களுக்கு. சரி, வெள்ளியில் முதலீடு செய்வதால் எதிர்காலத்தில் பெரிய பலன் கிடைக்குமா? அறிவோம். இந்தியாவில் ஆண்டுக்கு 8000 டன்கள் அளவிற்கு வெள்ளி பயன்பாடு இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதில் 25 விழுக்காடு அளவு மட்டுமே ஆபரணங்களும் பாத்திரங்களும் செய்ய பயன்படுத்தப்படுகிறது என்பதை நம்ப முடிகிறதா? மீதமுள்ள 75 விழுக்காடு வெள்ளி எங்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் தொழிற்சாலைகளில். ஆம், இன்று உலகில் அதிவேகமாக வளர்ந்து வரும் சில முக்கிய பொருட்களின் உற்பத்திக்கு வெள்ளி மிகவும் பயன்படுகிறது என்கின்றனர் நிபுணர்கள். குறிப்பாக 5G தொழில்நுட்பத்திற்கு தேவையான இணைப்பு பொருட்களை தயாரிக்க, மின்சார வாகனங்கள் உற்பத்திக்காக, எலக்ட்ரானிக் உதிரி பாகங்களை உற்பத்தி செய்ய, ஜவுளி உற்பத்தி மற்றும் சோலார் பேனல்கள் தயாரிக்கவும் வெள்ளி மிக முக்கிய மூலப்பொருளாக உள்ளது என்று கூறுகின்றனர். எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே நிறைய இருக்கிறது பாத்தீங்கன்னா சைனால வந்து இந்த கோவிட் பேண்டமிக்கால நிறைய வந்து லாக்டவுன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்பதான் படிப்படியா கொஞ்சம் அது தளர்த்திக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் தளர்த்தின பிறகு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம். அப்படி ஆகும் பட்சத்துல அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணும். அப்படி இன்கேஸ் டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணல, டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு இடையில ஒரு கேப் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெள்ளியினோட விலை வந்து பயங்கரமா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்துறை வளர்ந்து வரும் வேளையில் கட்டாயமாக வெள்ளியின் விலையும் அதிகரிக்கும் என அறிய முடிவதால் வெள்ளியில் முதலீடு சால சிறந்ததாகவே கருதப்படுகிறது. இருப்பினும் எதிர்கால தேவையை மனதில் கொண்டு சிறு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.